Excess weight people in the வார்த்தையை கேட்டாங்க அப்படினா ரொம்பவே வந்து டென்ஷன் ஆவாங்க என்ன அப்படினா ஃபேட் அதாவது ஃபேட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதனால அப்படினா அத வந்து அவங்களால குறைக்க முடியல அதனால தான் லாஸ்ட் வீடியோல வந்து நம்மளோட பாடியில வந்து கார்போஹைட்ரேட் எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கறத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோல இத பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படினா உங்களோட எதிரி அதாவது ஃபேட் வந்து எப்படி நம்மளோட பாடி வந்து ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் வந்து சொல்ல போறேன் முக்கியமான விஷயம் என்னோட ஆன்லைன் கோச்சிங் புரோகிராம்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல உங்களோட கோலை வந்து நீங்க ரீச் பண்ண அப்படினு சீரியஸா இருந்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன் நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன் அதே மாதிரி first time நம்மளோட சேனல் நீங்க வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனோட subscribe பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படினா நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து ஃபேட் வந்து நம்மளோட பாடிக்கு வந்து கெட்ட விஷயங்கள்லாம் வந்து பண்றதே கிடையாது ரொம்பவே வந்து நல்ல விஷயங்கள் வந்து பண்ணுது இன்னும் டீப்பா வந்து சொல்லணும் அப்படினா நம்மளோட டோட்டல் பாடி வெயிட்ல வந்து மென்னா இருந்தாங்கன்னா 20% வந்து ஃபேட் வந்து இருக்கு இதுவே விமனா இருந்தாங்க அப்படினா உங்கள தான் சொல்றேன் நீங்க தான் 20 to 30% வந்து ஃபேட் இருக்கு 10 to 20 இல்ல 20 to 30 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து உங்களோட பாடியில ஃபேட் % வந்து இருந்தது அப்படினா எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது இல்ல அதுக்கு மேல வந்து ஃபேட் % வந்து இருக்கு அப்படினா அதுக்கு அப்புறம் தான் ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜெனரலாவே ஒரு 300 ல இருந்து 400 grams ஃபேட் வந்து நம்மளோட மசில்ல வந்து ஸ்டோர் ஆகும் அது என்ன சொல்வாங்க அப்படினா இன்ட்ரா மஸ்குலர் ஃபேட் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அதுக்கும் மேல வந்து அதிகமாக என்ன ஆகும் அப்படினா வேற எங்கயுமே வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்காது உங்களோட ஆர்கன்ஸ்க்கு மேல தான் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் நார்மலாவே ஃபேட் வந்து எங்க ஸ்டோர் ஆகும் அப்படினா ஃபேட் டிஷ்யூ அதாவது அடிபோஸ் டிஷ்யூ அப்படினு சொல்வாங்க அதுல தான் வந்து என்னன்னா ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் இந்த அடிபோஸ் டிஷ்யூ வந்து எல்லா ஒரே மாதிரி வந்து இருக்காது பர்టిక్యులரா வந்து மென்னா இருந்தாங்க அப்படினா அவங்களுக்கு லேடியை விட கம்பேர் பண்ணும்போது கம்மியா வந்து இருக்கும் லேடிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்கும் அப்படி ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகும்போது சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு இது வந்து இங்க இருந்தது அப்படினா நல்லா இருக்கும் எனக்கு வந்து லோயர் பாடியில வந்து ஃபேட் வந்து இருக்கு இது அப்பர் பாடியில வந்து கொஞ்சம் இருந்ததுனா நல்லா இருக்கும் ஓவரால் வந்து பார்க்கவே வந்து லுக் வந்து என்னன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிற இடமும் சரி லாஸ் ஆகிற இடமும் சரி நம்மளால வந்து டிசைட் பண்ணவே முடியாது அது நம்மளோட பாடி தான் வந்து டிசைட் பண்ணும் பர்சன் டு பர்சன் ஸ்டோர் ஆகிற பிளேஸ் வந்து டிஃபரன்ஷியேட் வந்து ஆகிட்டே இருக்கும் எதனால அப்படின்னா அது ஜெனடிக்காகவும் வந்து ஒரு ரீசன் வந்து இருக்கு இன்னொன்று உங்களோட பாடியில வந்து எந்த அளவுக்கு ஹார்மோன் வந்து பேலன்ஸா இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஸ்டோர் ஆகிறது எல்லாமே நீங்க ஃபேட்டா வந்து இல்லை ஆனா நீங்க ஃபேட்டா ஆனீங்கன்னா யார மாதிரி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க மென்னா இருந்தீங்கன்னா உங்களோட ஃபாதரை வந்து நீங்க பாருங்க அவர மாதிரி நீங்க வந்து ஆகிறதுக்கு அதாவது பாடி ஷேப்ல வந்து நீங்க ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே வந்து இருக்கு இதுவே வந்து நீங்க விமனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மதரை வந்து நீங்க பாருங்க அவங்களோட பாடி டைப் வந்து எப்படி இருக்கோ அவங்களோட பாடி ஷேப் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து எக்ஸஸ் வெயிட்ல எக்ஸஸ் ஃபேட்ல வந்து ஆனீங்க அப்படின்னா ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய மெஜாரிட்டியா எல்லா மென்னுக்குமே வந்து ஃபேட் எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அப்டமன் ரீஜன்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும் அது அவங்களோட பாடி டைப் அதனால அந்த மாதிரி வந்து ஸ்டோர் ஆகுது இதுவே விமனுக்கு வந்து எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஹிப் ரீஜன்லயும் தைஸ் ரீஜன்லயும் வந்து அதிகமா ஸ்டோர் ஆகும் அதுக்கெல்லாம் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு பிரெக்னன்சி ஃபீமேல் ஹார்மோன் பிளா 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 சோ அதுலாம் நம்ம வந்து போக தேவையில்ல இதனாலதான் மென் வந்து பார்ட் ஷேப்ல வந்து இருப்பாங்க லேடிஸ் வந்து பியர் ஷேப்ல வந்து இருப்பாங்க பார்ட் ஷேப் பியர் ஷேப் இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும் ஆனா ஹெல்த்துக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லதே வந்து கிடையாது உங்களுக்கு லோயர் பாடியில வந்து ஃபேட் வந்து இருந்தது அப்படின்னா அது அப்பியரன்ஸ் மட்டும் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இதுவே உங்களோட அப்டமன் ரீஜன்ல வந்து ஃபேட் வந்து இருந்தது அப்படின்னா அது உங்களோட ஹெல்த்தியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் சோ அதை நீங்க கம்பல்சரி வந்து புரிஞ்சுக்கணும் டாட் ஓகே எந்த அளவுக்கான ஃபுட் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபேட்டா வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க நம்மளோட பாடிக்கு வந்து எதெல்லாம் வந்து எனர்ஜி வந்து கொடுக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க கேலரிஸ் கரெக்டா வந்து எடுத்துக்கணும் கம்மியா எடுத்திருந்தீங்க அப்படின்னா சாரி இந்த கொஸ்டினே வந்து உங்களுக்கு வந்திருக்காது அதிகமா எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபேட்டா தான் வந்து கன்வெர்ட் ஆகும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிறது எதோட பொறுப்பு அப்படின்னா எவ்வளோ கேலரிஸ் வந்து எடுக்கிறீங்க எவ்வளோ கேலரிஸ் வந்து கொடுக்குறீங்க நீங்களும் சரி நானும் சரி யாராக இருந்தாலுமே இதுதான் வந்து ரூல் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளோட பாடியில் வந்து எப்படி ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோட மிஷன் என்னன்னா 2030க்குள்ளே 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்